நேர்களுக்கு வணக்கம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் சமூகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் நல்லதொரு நிலையிலிருந்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். ஆரம்பத்தில் இவரை உங்களுக்கு ஒரு ஆசிரியராக தெரிந்திருக்கும், அதன் பின்னர் வருகதறி விரைவியாளராக தெரிந்திருக்கும், அதன் பின்னர் என்ஜிஓக்களில் பணிபுரிகின்ற ஒருவராக தெரிந்திருக்கும். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தன்னை நிலைநிறுத்தி இன்று வரை சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ராஜன் தவசீல் என்கின்ற பிரமுகரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இவர் தன்னுடைய வாழ்க்கையில் துறைக்கப்பால் எவ்வாறான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார், இன்று வளர்ந்து வருகின்ற இளம் சமூகத்துக்கு எவ்வாறான கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களூடாக கூறப்போகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். உண்மையில் இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றால், இன்று இந்த இளம் சமூகத்தில் நீங்கள் வளர்ந்து வருகின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். எனவே இன்றைய இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக நான் நினைக்கின்ற இன்றைய இளம் சமூகத்தினர் கூட பல விடயங்களை நீங்கள் கூறுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய சொந்த இடம் கிழக்கு மாகாணம், ஆனால் தற்போது நீங்கள் வடக்கில் திருமணம் செய்து வசித்து வருகின்றீர்கள். இந்த கிழக்கு மாகாணம் கல்முனையில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். இந்த கிழக்கு மண் கல்முனை எவ்வாறு உங்களை வளப்படுத்தி இருக்கின்றது? நிச்சயமாக நான் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்தின் கல்முனையிலே இருக்கின்ற நெற்பட்டிமுனை கிராமத்திலே பிறந்தேன். அங்கே ஆரம்ப காலங்களிலிருந்து நான் என்னுடைய பாடசாலை கல்வியினை தொடரக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக என்னுடைய கிராமத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும். நெற்பட்டிமுனை கிராமம் என்பது ஒரு பழம் பெருமை வாய்ந்த கிராமங்களில் ஒன்று. இங்கே நெல் வயல்கள் சூழப்பெற்ற ஒரு அமைதியான அழகான ஆற்றுடன் கூடிய ஒரு இயற்கை வனப்பு கொண்ட ஒரு பிரதேசமாகத்தான் இந்த கிராமம் இருக்கின்றது. அதேபோல் மிக முக்கியமாக வேளாள வன்னியர்கள் இருந்து ஆட்சி செய்த ஒரு இடமாகவும், அந்த கிராமத்தை மையமாக கொண்டு அவர்கள் பல இடங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு ஆட்சி செய்த ஒரு இடமாகவும் இது இருக்கின்றது. இன்றும் கூட பல கிராமங்களில் உள்ள ஆலயங்களுக்குரிய நிர்வாகம் எமது கிராம தலைவர்களால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திருக்கோயிலில் உள்ள முருகன் கோயிலினுடைய நிர்வாகம், பாண்டிருப்பில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் நிர்வாகம், சேனைக்குடியிருப்பில் உள்ள காளி கோயில் நிர்வாகம், வீரமுனையில் உள்ள காளி கோயில் நிர்வாகம் என்று பல பிரதேசங்களில் உள்ள ஆலயங்களுடைய நிர்வாகத்தை இன்றும் நிர்வகிக்கின்ற அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த கிராமமாகத்தான் என்னுடைய கிராமம் இருக்கின்றது. அந்த பெருமையை கூறுவதே அல்லது அந்த பெருமைமிக்க கிராமத்திலே நானும் பிறந்து வளர்ந்து ஆளாகி இருக்கின்றேன் என்பதை நினைக்கும் போது எனக்கும் பெருமையாகத்தான் இருக்கின்றது. உண்மைதான். ஆனால் தற்பொழுது நான் நினைக்கின்றேன், நீங்கள் அந்த இவ்வாறு ஒரு இயற்கை கொஞ்சி குழாவும் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நீங்கள் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றீர்கள். அந்த வேறுபாடு அல்லது உங்களுடைய அந்த சொந்த பிறந்த மண்ணை விட்டு நீங்கள் இங்கு வாழுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான ஒரு அனுபவத்தை நீங்கள் உணர்கின்றீர்கள்? உண்மையிலே நான் பிறந்த மண் கிழக்கு மண்ணாக இருந்தாலும் என்னை வளப்படுத்திய மண் இந்த வடபிராந்திய மண் என்று தான் நான் கூறுவேன். நான் கிட்டத்தட்ட 11 வருடங்களாக இந்த வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலி பிரதேசத்திலே வசித்து வருகின்றேன். கல்விக்கு பேர் போன ஒரு பிரதேசத்திலே வளம் மிக்கவர்கள் புத்தி ஜீவிகள் இருக்கின்ற ஒரு இடத்திலே, மிகவும் குறிப்பாக தமிழ் இலக்கியத்திற்கு பேர் போன பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையிலே என்னுடைய இருப்பிடம் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமும் பெருமை மிக்க ஒரு விடயமுமாக இருக்கிறது. ஆகவே நான் பிறந்தபோது என்னை வளப்படுத்தியது கிழக்கு மண், நான் வாழ்கின்ற போது என்னுடைய பிற்காலத்தை கொண்டு சேர்ப்பதற்காக என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்கால வளப்படுத்தலுக்காக என்னை இன்றும் வளப்படுத்தி கொண்டிருப்பது இந்த வடக்கு மண். சரி, உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த கிழக்கு மண்ணில் பிறந்து தற்பொழுது வடக்கில் வாழ்ந்து உங்களுடைய அந்த இரண்டு அனுபவங்கள் வந்து உண்மையில் சொல்ல முடியாது தான். ஆனால் நான் நினைக்கின்றேன், தவசீலன் என்கின்ற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்திருக்கின்றீர்கள். நீங்கள் 5 ஆண் பிள்ளைகள்.
நீங்கள் மூத்த பிள்ளையாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஏனைய இளைய சகோதரர்களுக்கு உண்மையை சொல்கிறாங்க, அந்த தலைப்பிள்ளை தனியனாக இருந்தால் ஒரு தந்தைக்கு சமன், நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு எவ்வாறான வழிகாட்டியாக இருந்திருக்கிறீர்கள்? உண்மையிலேயே என்னுடைய தந்தை எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். அவரிடமிருந்து நிறைய விடயங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் என்னுடைய தந்தை தாயிடம் இருந்து கற்றுக்கொண்ட விடயங்களை என் சகோதரர்களை வளப்படுத்துவதற்காக நான் பல சந்தர்ப்பங்களிலே பயன்படுத்தி இருக்கின்றேன். நீங்கள் கூறியது போல குடும்பத்திலே மூத்த பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக தந்தைக்கு அடுத்த பொறுப்பு அந்த மூத்த பிள்ளைக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த பொறுப்பினை நான் ஒரு உதாரண புருஷனாக இருந்து கூட நான் செய்து காட்டியிருக்கின்றேன். நான் கல்வியிலே ஒரு நல்ல நிலைக்கு வந்தது, நல்ல தொழிலை நான் இன்றும் பார்த்து கொண்டிருப்பது, அதே போல் நான் சமூகத்திலே ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்ற வகையிலே என்னுடைய சகோதரர்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றேன். அவர்களும் என்னை பின்பற்றியே இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே எனக்கு பின்னான 4 சகோதரர்களை வளப்படுத்திய பெருமை என்னுடைய தந்தைக்கு உண்டு. அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விடயங்களை நான் என்னுடைய சகோதரர்களுக்காக வழங்குகின்ற போது அந்த பெருமை என்னையும் வந்து சேர்ந்திருக்கின்றது. சரி, இன்று வளர்ந்தாலும், அதாவது உங்களுடைய 4 சகோதரர்கள் வளர்ந்தாலும், இன்று வரை உங்களுடைய சொல்லை அவர்கள் கேட்பதாக இருக்கின்றார்களா? நிச்சயமாக இப்போ இன்றும் கூட அவர்கள் ஒருவர் வெளிநாட்டிலே இருக்கின்றார். அவருக்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்வார். தொடர்பு கொண்டு என்னிடம் ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கின்றார் என்று தான் நான் கூறுவேன். அதே போல் இனிய சகோதரர்களும் தங்களுக்கு ஏதாவது தங்களுடைய வாழ்க்கை தொடர்பாகவோ தொழில் தொடர்பாகவோ ஏதேனும் வழிகாட்டல் தேவைப்படுகின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய தந்தையை அணுகுவார்கள். அதே போல் என்னையும் அணுகி சில ஆலோசனைகளை இன்றும் பெற்று வருகின்றார்கள். அதை நான் இன்றும் பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய தந்தையாரிடம் உங்களுக்கு பிடித்தபடி என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையிலே அவருடைய குணாதிசயங்களிலே நிறைய விடயங்கள் எனக்கு என்னை கவர்ந்தவை. குறிப்பாக ஒரு நேர்மையானவனாக இருக்க வேண்டும், சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து செயல்பட வேண்டும், அதே போல் சமூகத்திலே ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான முயற்சிகளை எடுக்க வேண்டும், தொடர்ச்சியான முயற்சிகள் எங்களை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்ற அந்த நல்ல விடயங்களை நான் என்னுடைய தந்தையிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். அதே போல் என்னுடைய தாய் மிக முக்கியமானவர். அவர் இன்றும் பல சமூக பணிகளிலே அந்த பிரதேசத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவர் இடமிருந்து நான் அந்த சமூக சேவை, சமூக பணி, சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை நான் என்னுடைய தாயிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். சரி, உங்களுடைய இந்த வாழ்க்கை, நீங்கள் உங்களை நான் நினைக்கின்ற நீங்கள் கூறிய இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், உங்களுடைய சகோதரங்களோடு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் எல்லோரும் வேறு வேறு திசைகளில், நீங்கள் வடக்கில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய ஒரு சகோதரர் வெளிநாட்டில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றார், ஏனையவர்கள் கிழக்கில் இருக்கின்றார்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு தடவையாவது நீங்கள் சிந்தித்து பார்த்தது இல்லையா, நாங்கள் மீண்டும் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு வந்தது இல்லையா? அவ்வாறான எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. நான் ஏனெனில் ஏதோ ஒரு விதமாக நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம், நாங்கள் தனித்து விடவில்லை என்ற உணர்வு என்னுள்ளே இப்பவும் இருக்கின்றது. இல்லை, நான் கேட்பது இந்த அம்மா அப்பா உங்களுடைய சகோதரங்களோடு நீங்கள் ஒரு கால் மீண்டும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு, ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வீட்டில் ஒரு நாளோ 2 நாட்களோ ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணியது இல்லையா? அந்த எண்ணம் இருக்கிறது உண்மையிலேயே. இப்போ நாங்கள் அதனை அனுபவித்திருக்கின்றோம். என்னுடைய வீட்டிலே ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது என்றால் அனைத்து சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தோடு வந்து நின்று அந்த கடமைகளை நிறைவேற்றி செல்வார்கள். இப்போ 2 வருடங்களுக்கு முன்னர் என்னுடைய மூத்த மகளினுடைய பூபுரித நீராட்டு விழா நிகழ்வு இங்கே யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. வெளிநாட்டில் இருக்கின்றவர் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பம் சூழலாக வந்து என்னுடைய பெற்றோரோடு நின்று ஒரு வாரமாக இங்கே இருந்து எங்களோடு இந்த விழாவை சிறப்பித்து சென்றிருந்தார்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கின்ற போது, நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது நாங்கள் அங்கே செல்வதும், எங்களுடைய வீட்டிலே போய் நின்று நான் நிற்கின்ற போது அவர்கள் என்னை வந்து பார்ப்பதுமாக நான் ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு ஒரு தடவை என்னுடைய தாயாரது தந்தையினுடைய வீட்டுக்கு செல்வது வழக்கம்.
சில பணி நிமித்தமாக செல்வேன். சில வேளைகளிலே நான் அவர்களை பார்ப்பதற்காக செல்வதும் உண்டு. இப்போ அந்த வேளைகளிலே நான் சென்றவுடன் அனைத்து சகோதரர்களும் வருவார்கள், என்னை பார்ப்பார்கள், தொடர்பு கொள்வார்கள். ஆகவே இன்றும் அந்த குடும்ப சூழல் அந்யோன்யம் மத்தியிலே இருப்பதை நான் உணர்கின்றேன். சரி, உங்களுடைய தவசையில் நின்கின்ற இந்த மனிதன், நான் நினைக்கிறேன் நீங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் ஏனோ தானோ என்று நீங்கள் படித்திருந்தாலும், ஆனால் ஒரு காலகட்டத்தின் பின்னர் நானும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த அது உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கை தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை கதைக்கலாம். ஆம், நிச்சயமாக. நான் என்னுடைய பாடசாலை கல்வியினை ஒரே ஒரு பாடசாலையிலேயே தொடர்ந்திருந்தேன். 1 தொடக்கம் 12 வரைக்குமான கல்வியினை நான் கல்முனையிலே கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை, உண்மையிலே இந்த பாடசாலை மிகவும் பிரபல்யமான பாடசாலைகளில் ஒன்று, கிழக்கு மாகாணத்திலே முன்னணி பாடசாலைகளில் ஒன்று, அந்த பாடசாலையிலே நானும் கல்வி கற்றேன் என்பதை கூறுவதிலே நான் பெருமை கொள்கின்றேன். அவ்வாறான சிறப்புமிக்க ஒரு பாடசாலையிலே 1 தொடக்கம் 13 வரைக்குமாக நான் தொடர்ச்சியாக கல்வியினை கற்று வந்தாலும், உண்மையிலே எனக்கு ஆரம்ப காலங்களிலே கல்வியிலே பெருமளவுக்கு நாட்டம் குறைவாகவே இருந்தது. ஏனோ தெரியவில்லை, பல காரணங்கள் அதற்கு இருக்கலாம். ஆனாலும் குறிப்பாக நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். குறிப்பாக நான் கிரேட் 9 படிக்கும் வரைக்கும் எனக்கு கல்வியிலே பெருமளவுக்கு ஆர்வம் குறைவாகவே இருந்தது. அதற்கு பின்னராக உண்மையிலே குறிப்பாக நான் இந்த இடத்திலே கூற வேண்டும், என்னை கற்பித்த ஆசிரியர் அவர் உண்மையிலே ஆங்கிலம் கற்பிக்கின்ற ஆசிரியர். உங்களுக்கு தெரியும், ஆங்கில பாடத்திலே அனைவருக்கு இந்த பாடம் ஒரு வேப்பங்காயாகத்தான் இருந்தது. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. எனக்கு 3 தொடக்கம் ஓலெவல் வரைக்கும் அவர் ஆங்கிலம் கற்பித்தார். அதே நேரம் அவர் எங்களுடைய வகுப்பாசிரியராகவும் அவர் தான் இருந்தார். அப்போ 3 தொடங்கியவர் ஓயில்ல போய்த்தான் என்ன வெளியில் விட்டார். அப்போ அந்த நேரத்தில் அவர் தொடர்ச்சியாகவே வகுப்பு, அவருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சி கொண்டு வந்தது, நாங்களும் ஒவ்வொரு கிரேட் போவோம். அப்போ அவர் ஒரு கட்டத்தில் என்னிடம் கேட்டார், நீ எப்போ ஏல் படிக்க போகிறார், அல்லது உனக்கு ஏல் படிக்கிறதுக்கு ஆசை இல்லையோ என்று கேட்டார். அப்போ எத்தனையாம் ஆண்டு படிக்க, நான் கிரேட் 9 படிக்கல. அப்போ அப்போ தான் எனக்கு யோசனை வந்தது, ஓ ஓயில் பாஸ் பண்ணால் தான் ஏல் படிக்கலாம். அப்போ நான் ஓயில் பாஸ் பண்ண வேணுமென்ற ஒரு நிலைமை, ஒரு அந்த யோசனை எனக்குள்ளே வந்தது. ஆகவே நான் கல்வியிலே சிறிது சிறிதாக ஆர்வத்தை கூட்டிக்கொண்டேன். மிக குறிப்பாக என்னுடைய பெற்றோர் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். பலரிடம் கொண்டு என்னை சேர்த்து கற்பிக்க வைத்ததிலே என்னுடைய தாய்க்கு பெரும்பங்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அவர்களுடைய ஆர்வம் என்னை இன்னும் தூண்டியது. அந்த அடிப்படையிலே நான் ஓலெவலில் பாஸ் பண்ணி ஏ லெவல் நான் படிக்க போன நேரத்தில் பலர் பல ஆலோசனைகளை எனக்கு கூறினார்கள், குறிப்பாக இந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும் என்று. ஆனால் எனக்கு இருந்த ஆர்வம் கூடுதலாக கலை பிரிவிலே நான் கல்வியை பயில வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் கலைப்பிரிவை தெரிவு செய்தேன். 1995 நான் ஏல் பரீட்சை எழுதி கலைப்பிரிவிலே பல்கலைக்கழகத்திற்கும் தெரிவானேன். அந்த வேளையிலே நான் மீண்டும் நினைத்து பார்த்தேன் என்னுடைய ஆசிரியரை. குறிப்பாக நான் ஏல் படிக்கக்குள்ள கூட எனக்கு நிறைய ஆசிரியர்கள் என்னோடு என்னை ஊக்கப்படுத்தியவர்களாக இருந்தார்கள். என்னை பல வழிகளிலும் தோளோடு தோல் நின்று தட்டி கொடுத்து என்னோடு உதவி நல்கிய பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சாதாரணமாக கலைப்பிரிவிலே கல்வி பயிலுகின்றவர்கள் பொருளியல் பாடத்தை ஒரு பாடமாக எடுப்பதில்லை, குறிப்பாக வர்த்தக துறையிலே கல்வி பயின்றவர்கள் தான் எடுப்பார்கள். ஆனால் எனக்கு இந்த பாடத்திலே ஒரு அலாதி பிரியம், மிகுந்த ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்திற்கு காரணம் அந்த குறிப்பிட்ட ஆசிரியை, டோரின் டீச்சர் என்று நாங்கள் கூறுவோம். அவர் தற்பொழுது உயிரோடு இல்லை, ஒரு விபத்திலே மரணமாகிவிட்டார். ஆனால் இன்றும் கூட நான் என் மனதிலே அவரை வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் அவர் பல வழிகளில் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார், என்னுடைய கல்விக்கு முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றார். அவர் குறிப்பாக கலைப்பிரிவிலே எனக்கு பொருளியலை ஒரு பாடமாக தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த பாடங்கள் அந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட் வார நேரம் கிளாஷ் பண்ணும். அப்போ அவர் காமர்ஸுக்கு தான் படிப்பிச்சு கொண்டிருந்தவர், இக்கனாமிக்ஸ்.
அப்போ அவர் சொன்னார் எனக்கு நீங்கள் காமர்ஸில் வந்திருந்து நீர் எக்கனாமிக்ஸ் படியும் நான் அதை அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொல்லி. அப்போ நான் மட்டும் போய் காமர்ஸ் பிரிவிலே இருந்து படித்தேன் நான். அப்போ எனக்கு அந்த 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 ஊக்கம் அவர் தந்த அந்த ஆர்வம் என்னை தொடர்ச்சியாக இந்த பாடத்திலே நான் பாண்டித்தியம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. ஆகவே நான் என்னுடைய முயற்சியை போட்டு படித்தேன். கலைப்பிரிவிலும் வர்த்தக பிரிவிலும் பொருளியல் பாடத்திலே அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற மாணவனாக நான் இருந்தேன். அதற்கு அந்த ஆசிரியரும் ஒரு காரணம். சரி, எல்லா நாங்களும் கதைத்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது நீங்கள் ஏஎல் படிக்கின்ற பொழுது கலைத்துறையிலிருந்து பொருளியலில் அதிக புள்ளிகளை பெற்றதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறீர்கள், அதாவது சிறு வயதில் ஒரு இலட்சியம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது நான் படித்து பெரியவனாக ஒரு என்ன துறையில் நல்லதாக வர வேண்டும் என்ற இலட்சியம் உங்களுக்கு இருந்தது? உண்மையிலே நான் கூறியது போல் எனக்கு அந்த கிரேட் 9 படிக்கும் வரைக்கும் எனக்கன்று பெரிதாக ஒரு இலட்சியமும் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் ஓயல் சித்தியடைந்ததற்கு பிறகு ஏல் படிக்கின்ற போது எனக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு திடமான எண்ணம் தோன்றியது. நிச்சயமாக நான் ஒரு பொருளியல் துறையிலே ஒரு சிறந்த கல்வியினை பெற வேண்டும். ஏனென்றால் இந்த பொருளியல் பாடம் மிக முக்கியமானது. நான் நினைக்கின்றேன் அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு வாழ்க்கைக்கான பாடம். நீங்கள் பாடசாலை கல்வி அல்லது பல்கலைக்கழக கல்வியிலே எந்த துறையில் நீங்கள் கல்வியினை பெற்றாலும் அந்த பெற்ற கல்வி உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் துணை புரியாது. ஆனால் இந்த பொருளியல் என்ற பாடம் உங்களுடைய வாழ்க்கையின் உங்களோடு பயணிக்கின்ற ஒரு பாடமாக இருக்கும். தொடர்ச்சியாக உங்களுக்கு பல படிப்பினைகளை தருகின்ற பாடமாக, பல வழிகளிலே உங்களுக்கு துணை புரிகின்ற ஒரு பாடமாக இருக்கின்ற படியினாலே நான் இந்த பொருளியலை ஒரு வாழ்க்கைக்கான பாடமாக பார்க்கின்றேன். என்னுடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த பொருளியலிலே நான் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்னோடு பயணிக்கின்றன. ஆகவே அந்த துறையிலே ஒரு பாண்டித்தியம் பெற்றவனாக வர வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது. அந்த துறையிலே நான் இன்றும் பயணித்து கொண்டிருக்கின்றேன். சரி, உங்களுடைய இந்த நண்பர்கள் நட்பு வட்டாரம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் என்றால் நான் நினைக்கின்றேன் கிழக்கில் ஒரு நட்பு வட்டாரம், வடக்கில் ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த நண்பர்கள் பாடசாலை நண்பர்களாக இருக்கலாம், தற்பொழுது இருக்கின்ற நண்பர்களாக இருக்கலாம், அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த விடயங்கள் அல்லது அந்த நண்பர்களுடன் சேர்ந்து செய்த நீங்கள் குலப்படியல் குறும்புத்தனங்கள் ஏதாவது படிக்கின்ற காலகட்டத்தில் நினைவிடுகின்றதா? எனக்கு உண்மையிலேயே நண்பர்கள் மிக குறைவு. என்னை பொதுவாகவே கூறுவார்கள், ஒரு அமைதியான தோற்றம் கொண்டவர், அதிகம் பேச மாட்டார், மற்றவர்களோடவும் வீண் வம்புகளுக்கு போக மாட்டார் என்று தான் பொதுவாக கூறுவார்கள். எனக்கு ஒரு அந்த நல்ல பெயர் குடும்பத்திலும் இருக்கின்றது, வெளியிலும் இருக்கின்றது. என்னை பல இடங்களிலே பலர் உதாரணமாக காட்டியிருக்கின்றார்கள். அதை நான் இன்றும் பெருமையோடு நினைவு கூர்ந்து கொள்வதுண்டு. ஆனாலும் ஒரு சில நண்பர்கள், அதாவது எங்களுடைய கிராமத்திலே என்னோடு பழகியவர்கள் 3 பேர் மிக முக்கியமானவர்கள். அதே போல் பாடசாலை நண்பர்கள் என்றும் ஏதோ ஒரு விதமாக என்னோடு தொடர்பிலே இருக்கின்றார்கள். பல்கலைக்கழகத்துக்கு நான் சென்றபோது பல்கலைக்கழக நண்பர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதோடு முதலாம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரைக்கும் என்னோடு இருந்தவர் என்னுடைய நண்பர். அவர் வேறு துறையிலே சிறப்பு பட்டம் பெற்றவர். அவர் தமிழ் துறையிலே சிறப்பு பட்டத்தை பெற்றுக்கொண்டார். இருந்தாலும் முதலாம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரைக்கும் என்னுடையே பயணித்தார். அவருடைய பெயர் கோடீஸ்வரன். மனதிலே அந்த கோடீஸ்வர எண்ணங்களை கொண்டவர், எனக்கு பல வழிகளிலும் என்னோடு துணையாக இருந்தவர். அதே போல் பல நண்பர்கள் இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்திலே நான் பொருளியல் சிறப்பு பட்டத்தை பெற்ற போது என்னோட 15 பேர் சிறப்பு பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த 15 பேரும் இன்றும் பல நாடுகளில் இருக்கின்றார்கள். இங்கே பல இலங்கையிலே பல இடங்களிலே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு விதமாக என்னோடு தொடர்பில் இருக்கிறார். அண்மையிலே நான் ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது என்னோடு கல்வி பயின்ற நண்பி ஒருத்தர் என்னை வந்து, நான் நின்ற ஹோட்டலிலே வந்து என்னை பார்த்துவிட்டு சென்றிருந்தார். அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் இன்றும் தொடர்பில் இருக்கின்றோம். ஆனால் தவசீலன் என்று கூறப்படுகின்றவன் ஒரு ஒரு சிறந்த நண்பனாக
பல பலரோடும் இயைந்து போகக்கூடியவனாக, பலருக்கும் பலவிதமான உதவிகளை செய்யக்கூடியவனாக இருந்திருக்கின்றான் என்பதை நான் உறுதிப்பட கூறுகின்றேன். எங்களுடைய இந்த பல்கலைக்கழக வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் பல இடம்பெற்றிருக்கலாம். வேறு உங்களுடைய இந்த பல்கலைக்கழக வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அண்ட என்னது சொல்லுங்க. உண்மையிலே நான் பல பல்கலைக்கழகங்களிலே கற்ற அனுபவம் எனக்கு இருக்கின்றது. என்னுடைய ஃபர்ஸ்ட் டிகிரி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலே நான் பொருளியல் சிறப்பு பட்டத்தை பெற்றுக்கொண்டேன். அங்கே நான் கல்வி பயிலுகின்ற போது மறக்க முடியாத சம்பவங்கள் பல இருக்கின்றன. ஆனாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ராகிங், அது இன்றும் எங்களோடு நினைவிலே இருக்கின்ற ஒரு விடயம். அதிலே பல சம்பவங்கள் எங்களால் மறக்க முடியாதவையாக இருக்கின்றன. அதற்கு பிற்பட்ட காலத்திலே நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பழகுகின்ற விதம், வெளியிலே செல்லுகின்றது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது, உதாரணமாக நாங்கள் 15 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வாகனம் ஒன்று எடுத்துக்கொண்டு நாங்கள் போயிருந்த, நாங்கள் வந்தாரமுலை கழுவன்கேணி பிரதேசத்திலே நல்ல ஒரு பீச் சைடு ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே போய் அங்கே மீன் வாங்கி, இறால் வாங்கி அதிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாள் கழித்து விட்டு வருகின்ற அந்த அந்த இனிப்பான அனுபவம், இருபாலாரும் ஆண் பெண் இருபாலாரும் ஒன்றாக இருந்து நாங்கள் சந்தோஷமாக அந்த நாளை கழித்து விட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருந்தது. நிச்சயமாக அது என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கின்றது. அதே போல் நாங்கள் இறுதி வருடத்தில் இருக்கின்ற போது ஏனைய 3 வருட மாணவர்களால் நமக்கு செய்யப்படுகின்ற அந்த அந்த கோயிங் டவுன் என்று சொல்லி சொல்வார்கள் கேம்பஸில், அதிலேயே பல விடயங்களில் இப்போ அவர்கள் எங்களுக்காக பல கவிதைகளை இயற்றியிருப்பார்கள். எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே மறக்க முடியாத சம்பவங்களை உள்வாங்கியதாக அந்த கவிதைகள் இருக்கும். ஆகவே அந்த கவிதைகளை இன்றும் நாங்கள் மீட்டி பார்க்கின்ற போது அவை நமக்கு இனிப்பான சம்பவங்களாகத்தான் இருக்கின்றன. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு முதல் பட்சிக்காரருக்கு அவ்வாறான செயற்பாடுகள் நீங்கள் செய்திருக்கீங்க. ஆமாம், நாங்கள் இப்போ உண்மையிலே இப்போ நாங்கள் ஃபஸ்ட் இயரில் போனோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட இது முடிய எங்கள் செகண்ட் இயராக்கள் எங்களுக்குரிய வெல்கம் பார்ட்டியை செய்வாங்க. அதேமாதிரி நாங்கள் பாஸ் அவுட் பண்ணி வெளியில் வராக்கில் எங்களுக்கு அடுத்த பேட்சில் இருக்கிறார்கள் எங்களை செய்வாங்க. அப்படி அது அந்த அது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. அதிலே இப்போ பல விடயங்கள் உண்மையிலே இப்போ மறக்க முடியாத பல சம்பவங்கள் அனுபவங்கள் பகிரப்படும். சில வேளைகளிலே கண்ணீர் வருகின்ற சம்பவங்களாக இருக்கலாம், சில வேளைகளிலே சிரிப்பூட்டும் சம்பவங்களாக இருக்கலாம். அவ்வாறாக பல ஒரு கலவையான பல சம்பவங்களை உள்ளடக்கியதாகத்தான் அந்த நிகழ்வுகள் நடைபெறும். சரி, இவ்வளவு விடயங்களையும் கூறிய நீங்கள், உங்களுக்கு அந்த இலக்கியத்திலும் சில ஆர்வம் இருக்கின்றது, ஆனால் அந்த விடயத்தை நீங்கள் சொல்லவில்லை. இலக்கியத்தில் உங்களுக்கு ஆர்வம் பெற காரணம்? உண்மையிலே நான் உயர்தரத்திலே கல்வி பயிலுகின்ற போது தமிழை ஒரு பாடமாக நான் எடுத்திருந்தேன். அதிலும் எனக்கு அதிகம் ஆர்வம் இருந்தது. ஆரம்ப காலங்களிலே ஒரு எழுத்தாளனாக வர வேண்டும் என்று பல கவிதைகளை எழுதியிருக்கின்றேன், ஆனால் எனக்கு அது சரிப்பட்டு வரவில்லை. சிறுகதைகள் எழுதியிருக்கின்றேன் பத்திரிகைகளுக்கு அனுப்புவதற்காக, ஆனால் ஒன்றும் அனுப்பப்படவில்லை. ஆனால் எனக்குள்ளே அந்த ஆர்வம் இருந்தது உண்மையிலே. ஆனால் நிறைய பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன், பட்டிமன்றங்களிலே கலந்து இருக்கின்றேன், வெற்றி பெற்றிருக்கின்றேன். பேச்சு போட்டியிலே தேசிய மட்டம் வரைக்கும் சென்றிருக்கின்றேன், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. அதனோடு சேர்ந்து ஓரளவுக்கு கலை இலக்கியம் சார்ந்த ஆர்வம் எனக்கு இருந்தது. அந்த ஆர்வம் ஒரு வகையிலே இன்று என்னை அந்த இலக்கியம் சார்ந்த ஒருத்தருடைய உலக புகழ் பெற்ற ஒருத்தருடைய வீட்டுக்கு பக்கத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கின்றது. பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்களை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர் உலக புகழ் பெற்ற ஒரு ஒரு மகான் என்று தான் நான் கூறுவேன். அவருடைய நினைவு பேருரைகள் அல்லது அவருடைய நினைவாக ஒவ்வொரு வருடமும் அந்த வீட்டிலே ஒரு நிகழ்வு நடைபெறும். அந்த வீட்டு நிகழ்வுக்கு நானும் சென்று அந்த நிகழ்விலே கலந்து கொள்வது உண்டு. ஆனாலும் ஒரு எழுத்தாளனாக, ஒரு ஒரு பொருளியல் எழுத்தாளனாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் எனக்குள் இன்றும் இருக்கின்றது. நான் அதை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் 2 நூல்களை நான் எழுதியிருக்கின்றேன் இந்த பொருளியல் துறை சார்பாக. குறிப்பாக ஆங்கில மொழியிலே ஸ்ரீலங்கா மார்ச்சிங் டுவர்ட்ஸ் சஸ்டெயினபிள் டிவலப்மெண்ட் கோல்ஸ் என்று, அந்த பெண்தகு அபிவிருத்தி இலக்குகளை மையமாக கொன்று இலங்கை எந்த அளவு தூரம் அதிலே பயணிக்கின்றது, அதனுடைய ப்ரோக்ரஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதை ஆய்வு செய்து ஒரு நூலாக வெளியிட்டிருந்தேன்
எட்டாம் ஆண்டு. அதைத் தொடர்ந்து பலரது வேண்டுகோளுக்கமைவாகவும் இதனை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழிலே மொழிபெயர்த்த ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக அதே தலையங்கத்திலே இன்னொரு நூலையும் 2019 நான் வெளியிட்டிருந்தேன். அந்த அடிப்படையிலே ஆய்வுகளை மேற்கொள்வது, ஆய்வு கட்டுரைகளை எழுதுவது இலக்கியம் சார்ந்ததாக அல்ல, இப்போது எனது துறை சார்ந்ததாக, பொருளியல் துறை சார்ந்ததாக உள்ளது. நன்றி. இன்றைய தினமும் நிகழ்ச்சி நிறைவடை நேரத்தை நெருங்கி இருக்கிறது. இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் இந்த 30 நிமிடங்கள் எவ்வாறு சென்றது என்றே தெரியவில்லை. ஏனென்றால் உங்களுடன் கலைத்த பொழுது பல விடயங்களை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாகிறது. இன்றையெல்லாம் சமூகத்துக்கு பல விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஊடாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இறுதியாக இன்று வளர்ந்து வருகின்ற இளம் சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நிச்சயமாக இன்றைய இளைஞர்கள் நாளைய நாட்டின் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நான் அறிவுரையாக கூறுவதாக இருந்தால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தந்தையை ஒரு ரோல் மாடலாக எடுக்க வேண்டும். அவர்களிடம் உள்ள நல்ல விடயங்களை நீங்கள் உள்வாங்கியவர்களாக, அவர்களால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக, பெற்றோரின் வழிகாட்டலின் கீழ் நின்று அதனை நல்ல முறையிலே நிறைவு செய்து உங்களுக்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து கொள்ளுங்கள். அந்த இலக்கு சார்ந்து நீங்கள் பயணியுங்கள். நிச்சயமாக இறைவன் துணையோடு உங்களுடைய இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். நன்றி. இன்றைய தினமும் திரைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தான் பெற்ற அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்ட தவசிலை என்கின்ற பெருமகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம்.